ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பேக் டு பேக் ப்ரைடல் ஒர்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் ஆட்டோ புக் பண்ணி கிளம்பியாச்சு. ப்ரைடல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர். ப்ரைடல் பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டே மட்டும் சின்ன சின்ன கிளிப்பிங் மாதிரி எடுத்து போட்டிருப்பேன், ஏன்னா வ்ளாக் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லை. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஈவெண்ட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து ஊர்வலம். ஸோ ஊர்வலத்துக்கான மேக்கப் தான் இது. ஸோ இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணேன், அதுவே அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். செகண்ட் டே வந்து அவங்களுக்கு ரிசப்ஷன் மேக்கப், அதனால் ஆஃப்டர்நூனாக எல்லா திங்ஸும் பேக் பண்ணி கிளம்பியாச்சு. போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி பேனர்ஸ் அழகாக வச்சுருந்தாங்க. அப்புறம் எப்படியும் மண்டபம் ரீச் ஆகிட்டோம். ஸோ பிஃபோர் டேவே வந்து இவங்க எங்கேயில் சாரீ கொடுத்துட்டாங்க, ரிசப்ஷன் சாரீ ப்ரீப்ளீட் பண்ணி கொண்டு வரத்துக்கு. ஸோ மண்டபம் டெக்கரேஷனும் போயிட்டுருக்கு. ப்ரைடும் ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டு ரிசப்ஷன் மேக்கப்புக்கு ரெடியாக வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஏர்டூவில் இருந்து போனேன். ப்ரைடோட ஹேரை நல்லா ப்ரெப் பண்ணிவிட்டு ஏர்டூ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப துண்டு முடி, ஃப்ரிஸியாக வேறு இருந்தது ஹேர். ஸோ ரிசப்ஷன் மேக்கப்புக்கு வந்து நான் கேர்ள்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், ஹேர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி. ஹேர்டு முடிச்சுட்டு ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேஸ் போட்டுட்டேன், ஐ ஒர்க்ஸ் முடிச்சிட்டேன், இப்போ ஐப்ரோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ரெண்டு ஐப்ரோஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். எப்போவுமே ஐப்ரோஸ் டிஃபைன் பண்ணும் போது நம்ம நேச்சுரல் ஃபினிஷில் கொடுக்கணும். மேக்கப் அண்ட் ஆடு முடிஞ்சது. இவங்களுக்கு ரொம்ப துண்டு மூடி இருந்ததுனால நான் வேக்ஸ் வச்சு பேபி ஹேர் செட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இதுதான் அவங்களோட ஃபைனல் லுக். இன்னும் ஜுவல்ஸ் மட்டும் போடணும். ரைட்ஸ்க்கான ஒரு சின்ன அப்டேட், நீங்கள் எதனா ஹேர் ஸ்மூத்னிங் இல்லை ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இல்லை ஹேர் கட்ஸ் அந்த மாதிரி எதனா பண்ணுறீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்ட முன்னாடியே கேட்டுக்கோங்க, பண்ணலாமா அப்படின்ன்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைல் கேட்கும் போது அந்த ஹேர் கட்ஸ்லாம் பண்ணால் அந்த ஹேர் டூ வருமானன்றது வந்து டவுட்டு தான். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்டோட சஜஷன்ஸ் கேட்டுக்கோங்க. ப்ரைட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஷூட்டுக்கு வந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஏர் ஸ்ப்ரே பண்ணுறதோ இல்லை ஃபேஸுக்கு வந்து செட்டிங் ஸ்ப்ரே பண்ணி அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கும் போது எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் மனசு கஷ்டமாக தாங்க இருக்கும். எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் அவங்களுக்கு ஃபோட்டோஸ் நல்லா வரணும்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். இதான் அவங்களோட ஹெச்டி பிக்ஸ் வந்துடுச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரிசப்ஷனுக்கு எல்லாமே செட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. இன்னொன்று சொல்ல மாறேன்ட்டாங்க, இவங்களுக்கு பண்ண அந்த ஊர்வலம் மேக்கப் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்களாம். எல்லாரும் கேட்டாங்களா, அவ்வளோ ஷாக்கிங்காக பேசினாங்க போனதும். பட் அதை வீடியோ எடுக்க முடியல. நைட் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. இது வந்து மறுநாள் மார்னிங் முகூர்த்தம் மேக்கப்புக்காக மண்டபம் போயிட்டுருக்கோம் கிளம்பி. ஸோ மண்டபம் ரீச் ஆகிட்டோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 to 7:30 வந்து முகூர்த்தம் டைமிங். பட் 5 o'clock வரையுமே அவங்க நலுங்கு வைக்கலை, ப்ரைட் குளிக்கலை. ஆனால் அவங்க வந்து சிம்பிள் ப்ரைட் மெய்ட் மேக்கப் கேட்டிருந்தாங்க. ஸோ அது போயிட்டுருந்துச்சு. 5:30 தான் ப்ரைட் வந்தாங்க. 6 o'clock ரெடியாக ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஹாஃப் அன் ஹவர் தான் கொடுத்தாங்க ப்ரைட் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ மார்னிங் முகூர்த்தம்க்கு ரொம்ப சிம்பிள் மேக்கப் தான் வந்து கேட்டிருந்தாங்க. சிம்பிள் பேக்கேஜ், சிம்பிள் மேக்கப் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்களும் முடிச்சுட்டு இன்னொரு ப்ரைட் பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். மார்னிங் வந்து ஆட்டானாவே வந்து நாங்கள் வெயிட் பண்ண வச்சுட்டு 6:30 கிளம்பிட்டோம். 7 o'clock ரீச் ஆகிட்டோம் ப்ரைட் பிளேஸ்க்கு. இப்போ ஹேர் ட்ரை பண்ணி ஹேர் ப்ரீப்பிங் பண்ணி ஹேர் டூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இவங்க லுக் வந்து ரெஃபரன்ஸ் பிக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. எப்பவுமே ப்ரைடல் ஒர்க்ஸ் போகும்போது நம்மளுக்கு எல்லாமே கன்வீனியண்ட்டாக கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. சின்ன சின்ன விஷயம் கூட நான் சொல்கிறேன், லைட்டிங்கோ இல்லை சேரோ இல்லை மிரரோ. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேர்டாக போகணும். ப்ரைட் செகண்ட் சாரீ சேஞ்ச் பண்ண வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப மயக்கமாக வந்துச்சு, வாமிட் பண்ணிட்டாங்க. ஸோ டச்சப்லாம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி அமுச்சிட்டோம். அமுச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அன்னைக்கு மார்னிங்க்கு 3 மேக்கப் முடித்தாச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரிசப்ஷன் மேக்கப்புக்கு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆஃப்டர்நூனே. ஸோ எல்லா திங்ஸும் பேக் பண்ணி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வெளில வச்சு ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோவில் கிளம்பிட்டோம். அன்னைக்கு டேக்கு 4th ப்ரைடல் மேக்கப்புக்காக நம்ம இப்போது போயிட்டுருக்கோம். மண்டபம் ரீச் ஆயாச்சு, போயிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும்.
பிரைட் வந்துட்டாங்க, மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் மேக்கப்பும் நான் தான் பண்ணேன். அப்போ ஹேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப கொட்டி போச்சாமா. இப்போ ஃபேஸ் மேக்கப் போயிட்டுருக்கு. நான் அடிக்கடிக்கு சொல்கிற ஒரே விஷயம், ஸ்கின் டோன் மேட்ச் பண்ணணும். நிறைய பேர் என்கிட்ட ப்ரைடல் என்கொயரிஸ் பண்ணுறீங்க. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும் ப்ரைஸ், அண்ட் ஒர்க்கும் வந்து ரொம்ப நீட் ஃபினிஷாக தான் இருக்கும். உங்களுக்கு யாருக்குன்னா ப்ரைடல் ஒர்க்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்குன்னா ப்ரைடல் ஒர்க்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், இல்லை என்னோடய சேனலை வந்து ஷேர் பண்ணி காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போது டிசம்பர் டு மார்ச் வரையும் ப்ரைடல் புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. பிரைடல் ரிசப்ஷனுக்கு ரெடி பண்ணியாச்சு. எனக்கு செம்ம பசி எடுத்துருச்சு, ஆஃப்டர்நூனும் நான் சாப்பிடல, அதனால் போகிற வழியிலேயே வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டோம். போகும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க, ரொம்ப டயர்டாயிடுச்சு. இதோட இந்த வீலாக முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.